மாணிக்கவாசகர் திருவடிகளே போற்றி. மணிவாசகப் பெருமானின் ஓர் ஒரு கால் என்று தொடங்கும் பதினைந்தாவது திருவெம்பாவையை இப்பொழுது சிறிது சிந்திப்போம். நம்மையெல்லாம் ஆட்கொண்டருளும் சிவபெருமானின் திறத்தையும் புகழையும் கூறி திருவெம்பாவை பெண்கள் நீராடுகிறார்கள். இதைத்தான் இந்த திருவெம்பாவையில் நாம் பார்க்கப் போகிறோம். வாருருவப் பூண்முலையீர் என்று ஒரு பெண் அவள் தோழிகளை அழைக்கிறாள். ஆபரணங்களை அணிந்த தோழிகளே என்று அழைத்து, நம்மில் ஒரு தோழி இதோ இருக்கிறாளே, இவள் எப்படிப்பட்ட பக்தை தெரியுமா என்று ஒருத்தியை சுட்டிக்காட்டி அவளுடைய உருகும் பக்தி நிலையை காட்டுகிறாள். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீர் ஒரு கால் வாய்வோவாள் வாய்வோவாள் சித்தம் களி கூற நீர் ஒரு கால் நீர் ஒரு கால் ஓவா நெடுந்தரை கண்பணிப்ப தெரியுமா, அவள் அப்பப்போ எம்பெருமான் எம்பெருமான் என்று நம் சிவபெருமானுடைய சிறப்பை ஓச்சலொழிவு இல்லாமல் சொல்லிக்கொண்டே இருப்பாள். சிவா சிவா என்று அரண்நாமத்தை இடைவிடாது உச்சரித்திருப்பாள். கண்களிலிருந்து நீர் தாரையாக சொரிவாள். இது எம்பெருமானை நினைத்து சொரியும் ஆனந்த கண்ணீராகும். பார்வருகால் வந்தனையாள் என்றாள். இதற்கு இருவகை அர்த்தங்கள் சொல்லலாம். ஒன்று, இவள் இவ்வுலகத்தில் இருக்க வேண்டிய பெண்ணே இல்லை, விண்ணுலகத்திலிருந்து நேரே இங்கு வந்துவிட்டாளோ என்றனர். இன்னொன்று, அவளுடைய கால் நிலத்தில் பாவாது பக்தி சுவையில் மிதந்து கொண்டிருக்கிறாள் என்றும் சொல்லலாம். விண்ணோரை தான் பணியாள், இந்திரன் முதலிய தேவர்களை பணியாதவளாய் சிவபெருமான் ஒருவரையே பணியும் பண்புடையவள். பேரரையர்க்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆர்வொருவர். இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள் வார்வுருவப் பூண்முலையீர் வாயார நாம் பாடி ஏர்வுருவப் பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். இங்கு இவள் சிவபெருமானை பேரரையன் என்கிறாள். பேரரையன் என்றால் என்ன? பெரிய அரசன் என்று பொருள், பெரிய ராஜா என்று பொருள். ஆமாம், சிவபெருமான் தான் நடராஜர் தியாகராஜர். அதனால் பேரரசனான ஆண்டவனிடம் இப்படி பித்தாக உள்ளாள். இவளைப் போல் பக்தியில் பித்து பிடித்தவர் வேறு யார் இருக்க முடியும் என்கிறாள். அப்பர் பெருமான் திருவாரூர் திருத்தாண்டகத்தில் திருவாரூரிசனிடம் பித்தாகி தன்னை மறந்து தன்னை சுற்றியிருந்த அனைவரையும் மறந்து தன் பெயரையும் மறந்து பெருமானின் திருவடிகளையே மனத்தில் உட்கொண்டு தியானித்து நின்ற பெண்ணின் தன்மையை இந்த திருவாரூர் திருத்தாண்டகத்தில் சொல்கிறார். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள் பின்னையே அவனுடைய ஆரூர் கேட்டாள்
அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றாள் அகலிடத்தார் ஆச்சாரத்தை தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தானே திருச்சிற்றம்பலம். இன்னொரு பாடலும் நினைவுக்கு வருகிறது. தில்லை சிற்றம்பலவாணனை தன் தலைவனாக மனத்தளவில் நினைத்து அவன் ஒரு நாள் நிச்சயமாக வருவான், தன்னை அவனுடன் அழைத்து போவான் என்று கருதி காலம் காலமாக காத்திருந்த ஒரு தலைவியின் ஏக்கத்தை கூறும் ஒரு அழகான பாடல். வருவார் வருவார் என்றே நித்தம் வரும் வழியே விழி வைத்தேன் தோழி வருவார் வருவார் என்றே நித்தம் வரும் வழியில் விழி வைத்தேன் தோழி ஒரு வாரம் ஒரு மாதம் ஒரு வாரம் ஒரு மாதம் ஒரு வருடமும் போச்சே ஒரு வாரம் ஒரு மாதம் ஒரு வருடமும் போச்சே ஒரு திக்கிருக்கு என்று ஊரும் சிரிக்கலாச்சே சொன்னதெல்லாம் மறந்தாரோ என்னை சோதனை செய்ய துணிந்தாரோ சொன்னதெல்லாம் மறந்தாரோ மறந்தாரோ மறந்தாரோ. இப்படி இந்த பெண்ணை பித்தாக்கி ஆட்கொண்ட இறைவனது திருவடிகளை நாம் வாயாரப்பாடி இந்த அழகான பொய்கையுள் பாய்ந்து நீராடுவோம் என்றனர். இதன் உள்ளுரை: இவ்வுலகில் இருந்து கொண்டு இந்த மாயையில் ஒட்டாமல் சிவானந்தத்தை அனுபவிக்கும் ஆத்மாவின் நிலையை இறைவனிடம் பக்தி மேலீட்டினால் உணர்ச்சி வசமாகியுள்ள ஒரு பெண்ணின் நிலையில் வைத்து பேசுகிறது இந்த பாடல். தாமரையிலை தண்ணீர் என்று சொல்லுவோமே, அப்படி அந்த பெண் இந்த உலக வாழ்க்கையில் ஒட்டுதல் இல்லாமல் இறை சிந்தனையிலேயே உள்ளாள். இப்பொழுது இந்த பாடலை என் மாணவ மாணவியர்கள் பாடுவார்கள். பெருமான் சீரொரு
சிற்றம்.